ஃபைனல் வந்துட்டு வேற லெவல். மின்னல் மகேஷ் ஸ்டம்பிங்க பார்த்துருப்பீங்க, கில்லுக்கு எதிராக பண்ணாரு. சேம் டைம் ஒரு கேப்டனா தெளிவா பண்ணாருங்க டாஸ்ல. அதாவது எப்பயுமே ரைட் ஹேண்ட்ல தான் சுண்டுவார் டாஸ் லெஃப்ட் கையில சுண்டு விட்டார் பார்த்தீங்களா தலை தோனி. ஏன்னா டாஸ் இம்பார்ட்டன்ட், சேஸ் பண்ணும்போது மழை வரும். அதை தான் தோனி சொன்னாரு, டெஃபினட்டா ஏதாவது குலாப்ஸ் ஆகும், நாங்க அவங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் மழை வர்றத சுச்சுவேஷன்ல டக் அவுட்ல இவ்வளவு ஸ்கோரை நிர்ணயிக்கும் போது எங்களுக்கு சாதகமா இருக்கும். மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, சுதர்சன் பேட்டிங் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மின்னல் மாதிரி ப்ளே பண்ணாருங்க, வேற லெவல். அதாவது இங்கே ஒன்றே ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க, இளைஞர்கள் என் உள்பட எல்லாருமே அவரோட அந்த மனத்தெளிவை வந்துட்டு நம்ம கற்றுக்கிறனுங்க. 21 வயசுன்னு சொல்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பா மிகப்பெரிய கடவுள். அதாவது பிள்ளையை நல்லா வளர்த்துருக்காயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையிலேயே அவங்க தாய் தப்பன் பாதம் தொட்டு வணங்கலாங்க. ஒரு பிள்ளையை இப்படி தான் வளர்க்கணும். இவர்கிட்ட இருந்து இளைஞர்கள் பாடத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த காம் கம்போஸ் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துடலாங்க. உண்மையிலேயே இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்க தாய் தகப்பனோட வளர்ப்பு தாங்க இது. யங்ஸ்டர் வந்துட்டு இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உண்மையிலே உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி தான் தோனி பின்னாடி இருக்கார். அகமதாபாத் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 100,000 சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. பத்ரானா அவர் பவுலிங்கை இதுவரை எவனுமே அடித்தது கிடையாது. இத்தனை ஆயுதம் அவரை நோக்கி சல்லு சில்லு சில்லு சில்லுன்னு பாயும்போது அங்கே நான் தாண்டா கெத்து, நீ எவ்வளோ அம்பு எரிஞ்சாலும் அதை தெளிவாக அட்டாக் பண்ணக்கூடியவன்டா தெளிவா இருந்தார் பாத்தீங்களா. அப்பா வேற லெவலுங்க. தோனிக்கு பின்னாடி நின்று விளையாடுறது மிகப்பெரிய கஷ்டங்க, 100 பிளஸர் ஆகும். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி காம் கம்போஸ்ல பிளே பண்ணார் வைங்களா, வெல்டன்ங்க. அதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கிட்ட சுயநலம்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் 96 ரன் அடிச்சு டக் அவுட் வரும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே 100,000 ஃபேன்ஸ் எந்திரிச்சு கை தட்டி கிளாப்ஸ் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதனால தான் சொல்றாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி நாலேஜ் உள்ளவங்க யாருமே கிடையாதுன்னு விராட் கோலியே சொல்லியிருக்காரு, எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஃபைனல்னா அண்டர் பிரஷர்னு சொல்லுவாங்க. அண்டர் பிரஷர்னா என்னடா போடா அப்படின்னு சொல்லிட்டு 96 ரன் அடிச்சாருங்க நம்ம தமிழன் வாசிங் சாரி சாய் சுதர்சன் அண்டு விருத்திமான் சா 54. எல்லாருமே சூப்பராக பக்கா பக்கா கொடுத்த வாய்ப்பை சிறப்பாக அப்ளை பண்ணாங்க. நமக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கோம். தீபக் சிகாருக்கு பார்த்தீங்கன்னா 3 கில்ல கேட்ச் கொடுத்தாரு, விட்டுட்டாருங்க. அங்கே மேட்ச் போனதான் அதுக்கப்புறம் மீண்டு வரவே இல்லை. 214 ரன் டார்கெட் பண்ணாங்க, பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில் அதாவது ஒரு 4 அடித்தார், சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். வழக்கம் போல் நம்ம இதற்கு முன்பு போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. 9, 10, 11 வேறு லெவலில் தூக்கும்னு சொன்ன மாதிரியே ஜில்லுன்னு காற்று சென்னலை சாத்துங்கிற மாதிரி சடார் படார் படார் சடான்னு பேயோ பேயன்னு பெஞ்சிக்கிட்டு இருந்தது பேய் எடி மழை. சரி ப்ரோ என்ன ஆகும் இதுக்கு மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட அப்படியே நின்றுச்சுன்னா இவங்களுக்கு அதாவது டைரெக்டாக குஜராத்துக்கு வந்துட்டு கப்பை கொடுத்துருவாங்க. இங்கே நீங்கள் ஒன்று நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியுங்க, இடவேளை அதாவது முதல் பேட்டிங் கம்ப்ளீட்டான பிறகு செகண்ட் பேட்டிங் விறுவிறுன்னு வந்துடுவாங்க இல்லையா, இன்றைக்கி ரொம்ப டிலே பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. அதாங்க என்னமோ நடக்குது, அதுதான் எனக்கே ஒன்றும் புரியலை. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே செகண்ட் பேட்டிங் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளே பண்ணாங்க. ஏன் அவ்வளோ நேரம் டிலே பண்ணாங்கன்னு தெரியல. அங்கே தாங்க கொஞ்சம் சிஎஸ்கேவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் மேட்ச் டெஃபினட்டாக நடக்கணும், நடக்கலைனா இதோடு நின்றுச்சுன்னா கப்பு வந்துட்டு குஜராத்துக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் பாயிண்ட் டேபிளில் டாப் பிளேஸில் அவங்க தான் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.